வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பொறாமையிலிருந்து நம்மை காத்து கொள்வது எப்படி. இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்கணும் முழுசாக. அதுக்கு முன்னாடி வழக்கமாக ஒரு விஷயம் என்னென்னா, பக்கத்து வீடு, எதிர் வீடு இவங்கள்லாம் வந்து பசியிலையோ அல்லது மருத்துவ உதவிக்காக உதவி கேட்டாங்கன்னா மறுக்காதீங்க. பசிக்குது, கொஞ்சம் அரிசி கொடுங்க, சாதம் கொடுங்க, அல்லது ஒரு ஏதாவது ஒரு பணம் கொடுங்க அப்படின்னா அந்த பசிக்காக உதவி செய்வதை மறுக்காதீங்க. மருத்துவம், அதாவது ஆஸ்பத்திரி சம்பந்தமான விஷயங்களுக்கு உதவி கேட்டாலும் மறுத்துடாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு மனிதாபிமானத்தை தக்க வைத்து கொள்வது, புண்ணியத்தை சேர்த்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த பொறாமைக்குள்ளே போயிடலாம். அதாவது எங்களுடைய இந்த ஆன்மீக சாஸ்திர சம்பிரதாயங்கள், அதில் வந்து எல்லாத்துலேயுமே மிக முக்கியமாக குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னா, ஆதிகாலத்திலிருந்தே நிறைய விஷயங்கள்லாம் சமீப காலமாக இருக்குதுன்னு கூட நினைக்கலாம். ஆதிகாலத்திலேருந்தே இருக்கக்கூடியது எதுன்னா பொறாமை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம்தான். இந்த பொறாமை அதனால் பாதிக்கக்கூடியவர்கள், இப்போ வந்து உதாரணத்துக்கு திருஷ்டின்னு சொல்கிறோம் இல்லையா, திருஷ்டி படுறதுன்னா நான் வந்து உங்களுக்கு கண் வச்சுட்டேன்னா நீங்கள் திருஷ்டியில் மாட்டிக்குவீங்க, எதிர் சைடில் திருஷ்டியில் மாட்டிக்குவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஏதாவது உங்களை சம்பந்தமாக நான் திருஷ்டி வச்சுருவேன், வச்சுட்டாக்கா அது திருஷ்டினா செய்வினெல்லாம் கிடையாது, என்னுடைய எண்ணங்கள் தான் அது, அதனால் நீங்கள் பாதிப்பீங்க, நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை. ஆனால் அந்த பொறாமை இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் எப்படின்னா, உங்கள் மேலே நான் பொறாமை வச்சுட்டா நீங்கள் பாதிக்கிறது ஒரு ரகமாக இருந்தாலும் நானும் சேர்ந்து பாதிப்பேன். இதுதான் விஷயம், திருஷ்டி படுறதுக்கும் பொறாமைக்கும் உள்ளது. அதனால தான் அப்பவே சொன்னாங்க, போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. போட்டி இருக்கலாம், திருஷ்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. திருஷ்டின்றது ஒரு தனி சப்ஜெக்டு, அந்த திருஷ்டிலேருந்து நம்மளை காத்துக்கணுங்கிறது அவசியம். ஆனால் பொறாமைங்கிறது பொறாமை படுறவங்களுக்கும் சரி, பொறாமை பட்டவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே பாதிக்கக்கூடியதுன்னா பொறாமை. அதனால தான் போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டதுக்கு வர கதை இதுதான். இந்த பொறாமையினால் தானும் அழிவது உண்டு, பிறர் மட்டும் கிடையாது, அடுத்தவங்களை அழிக்கிறதுன்றதெல்லாம் கிடையாது, தானும் அழிவது உண்டு. ஏக்கம்னு கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சில விஷயத்துக்கு ஏங்கிறது, அதுவும் அவங்களையும் பாதிக்கும் தன்னையும் பாதிக்கும், உடம்பை பாதிக்குது பாருங்கள். அது இப்போ குழந்தை ஏங்கிட்டான்பா அம்மாவை தேடி அப்படின்னு கூட ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா, அம்மாவுக்கும் கஷ்டம் குழந்தைக்கும் கஷ்டம்னு கதை இது. அதனால தான் இந்த ஏக்கம் எப்படியோ பொறாமை எப்படி. இந்த பொறாமை அப்படிங்கிறது அடுத்தவங்க, பக்கத்து வீடு, எதிர் வீடு, தெரிஞ்சவங்க, யாரோ ஒருத்தர் அவங்களுடைய சுப விஷயங்கள் நமக்கு பொறாமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சமீபத்தில் கூட இன்னொரு குழந்தை நிறைய நல்லா படிக்குது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அம்மா, அந்த இன்னொரு குழந்தையோடைய அம்மா அந்த குழந்தை நல்லா படிக்குதுன்னு போய் மருந்து வச்சுச்சு, விஷ மருந்து. அதை பற்றி பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு என்னன்னா பொறாமைன்னு சொல்லப்படுறதுனால தான் அந்த குழந்தையும் போச்சு, இந்த அம்மாவுடைய எதிர்காலமும் போச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்களில் செயல்பாடாக இருப்பது தான் பொறாமை. திருஷ்டிங்கிறது உங்கள் மேலே நான் ஒரு திருஷ்டியை வச்சுட்டு இது ஒன்றும் பெருசு இல்லை, செயல்பாடு. பொறாமை என்ன ஆகும்னா, நீ வளர்ச்சியாக இருக்கிறியா, அந்த வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கு நான் ஏதாவது இங்கே பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு ஒருத்தர் வந்து நல்ல உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்ப்பா அவர் உதவி பண்ணி இந்த குடும்பம் நல்லாகுதுன்ட்டு இவர்கிட்ட போய் ஒன்றும் ரெண்டுமா அவங்கள பற்றி சொல்லி நான் உங்கள் மேலே பொறாமப்பட்டு இங்கே ஒன்று ரெண்டு அந்த கொடுப்பதை நிறுத்திடுறது, இவ்வளோதான் விஷயம். இதுதான் வரும், இந்த பொறாமை மட்டும் தன்னையும் சேர்ந்து அழிக்கும். அதனால் பொறாமப்படுறதை விட்டுடுங்க. போட்டின்னு சொல்லுவாங்க, இதுலேயே போட்டியை வேணாதான், நீ கார் வாங்கிட்டியா நானும் கார் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உழைப்பு, நியாயமான உழைப்புகளையோ அல்லது மிகப்பெரிய திறமைகளை பயன்படுத்தி இன்னொரு கார் வாங்கிக்கலாம். அவங்க வாங்கின காரை அதை குலைச்சிடணும், அந்த காரு எப்படியாவது போயிடணும், டியூ கட்ட முடியாமல் இவங்களுக்கு எப்படியாவது ஆயிடணும், அப்படியே தூக்கிட்டு போயிடணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டு. இந்த பொறாமை வந்து குழந்தை பிறப்பதற்கு கூட அந்த பொறாமையை பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டாலும் பொறாமை, பையன் பிறந்துட்டாலும் பொறாமை, எது நடந்தாலும் சிலருக்கு பொறாமை. சரி, இப்போ நமக்கு ஒரு விஷயம் முடிவு பண்ணிக்கிறோம். பக்கத்து வீட்டில் உங்களுக்கே தெரியுது, பக்கத்து வீட்டில் நமக்கு நம்ம மேலே பொறாமை வச்சுருக்காங்க, இல்லை எதிர் வீட்டுக்காரங்க வச்சுருக்குறாங்க, இல்லை யாரோ, உங்களுக்கே தெரியுது. இப்போ இதிலேருந்து தப்பிக்கிறது எப்படிங்கிறதான் முக்கியம். ஏன்னா நான் நிறைய இடங்கள்லேயும், இல்லை அருள்வாக்கு என்கிட்ட, அருள்வாக்கு பார்க்க வரவங்கக்கிட்ட கூட நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு செய்வினை அப்படிங்கிறது ஒருத்தர் செலவு பண்ணி ஒருத்தருக்கு செய்வினை பண்ணணும். ஒரு ஏவல்ங்கிறது ஒருத்தர் வந்து போய் அங்கேயாவது ஒரு மந்திரவாதிக்கிட்ட சொல்லி ஒரு ஏவல் பண்ணணும். இதெல்லாம் வந்து இவங்க போய் முயற்சி எடுத்து இன்னாருக்கு இன்னாரு பண்ணுறதெல்லாம் உண்டு, நம்ம நிறைய கேள்விப்படுறோம். ஆனால்
பொறாமை மட்டும், செலவெல்லாம் வேணாம். நாமளுடைய அகோரமான எண்ண சிந்தனைகள், நம்மளுடைய சிந்தனை நல்ல சிந்தனை கிடையாது, அகோரம் எண்ண சிந்தனைகள்லேயே ஒருத்தரை வந்து கெடுத்துடுறது. அப்போ பாருங்கள், செலவெல்லாம் கிடையாது, போய் இன்னொருத்தருக்கு அப்படிலாம் கிடையாது, தானே அதை செய்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு மந்திரவாதி மாதிரி தான், இந்த பொறாமை யார் படுறாங்களோ அவங்க வந்து ஒரு மந்திரவாதி மாதிரி, இல்லை சூனியகாரி மாதிரி. பெண்ணாக இருந்தால் சூனியகாரின்னு சொல்லிடலாம், ஆணாக இருந்தால் மந்திரவாதின்னு சொல்லிக்கலாம். அவ்வளோ கொடூர சிந்தனைக்கு உட்பட்டவங்க தான் அந்த பொறாமை படுறவங்க. அந்த பொறாமையாக, அந்த பொறாமையை போட்டியாக எடுத்துக்கிறவங்க மனிதர்கள். வெறும் பொறாமைப்பட்டால் அவங்க வந்து மிக கொடுமையானவர்கள், ராட்சசர்கள் கூட நாங்கள் சொல்லலாம், அல்லது மந்திரவாதின்னு சொல்லலாம், பெண்ணாக இருந்தால் சூனியகாரின்னு சொல்லலாம். ஆனால் அந்த விஷயம் பொறாமையே போட்டியாக எடுத்துக்கொள்வர்கள் மனிதர்கள். அவன் தன்னம்பிக்கை உள்ளவன். நீ ஒரு வீடு எடுத்துட்டியா, நீ ஒரு பைக்கு வாங்கிட்டியா, நானும் உடனே ஒரு பைக் வாங்கி காட்டுறான்னு அவனுடைய உழைப்பு நியாயத்தின் அடிப்படையில் ஒரு பைக் வாங்கிட்டு அவன் மனிதனாக காட்டுறான். நீ வாங்கினா நானும் வாங்கிட்டேன்ற அவனுடைய உழைப்பில். ஆனால் அந்த பைக்கை கெடுத்து குட்டி சவர் ஆக்கணும்னா, அந்த குடும்பத்தை நாசமாக போனால், அந்த பைக் வாங்கிட்டான்னா எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி போகணும் பாவன் அப்படின்னு நினைத்தால் அது பொறாமை. ஒரு சூனியக்காரன் சூனியக்காரிக்கு தொடர்புடையதாகாது. அவன் வளர்ச்சி நமக்கு என்ன இருக்குது, நம்ம வளரணும் அப்படின்னு சிந்தனை இருக்கணும். இந்த சிந்தனை மாற்றம் ஏற்படும் போது இப்படி பொறாமைப்படுறவங்களுக்கு சரி, பொறாமையில் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க பொறாமை பண்ணி நான் கெட்டுட்டேன் அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம், அதிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து இந்த மாதிரி பொறாமையிலிருந்து நம்மளை காத்துக்கிறதுக்கு இந்த தூபம் இடுவது, அதாவது தூபம் சாம்பிராணி போடுறோம் இல்லையா, அது சிறப்பு, அது ரொம்ப விசேஷமான சிறப்பு. நீங்கள் சாம்பிராணியில் மருதாணியுடைய விதை இருக்குது பாருங்கள், அந்த மருதாணி விதையை கலந்து சாம்பிராணி போடலாம். அல்லது வெள்ளை குங்குலியம்னு ஒரு குங்குலியம் இருக்குது, அது நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும், வெள்ளை குங்குலியம்னு கேட்கணும். அது அதையும் மருதாணி விதையும் கலந்து நீங்கள் வந்து இந்த சாம்பிராணி போட்டால் அந்த பொறாமை, நம்ம பாதிக்கிறோம் இல்லையா, அந்த பொறாமையினால் அவங்க வந்து நமக்கு பண்ணக்கூடிய அந்த பொறாமையுடைய சக்திகள், அசுப சக்திகள் எல்லாம் விலகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு புகை போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு விசேஷம். எருக்கன் செடின்னு ஒரு செடி இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வெள்ளை இருக்கம் இருக்குது, சராசரி இருக்கம் இருக்குது. அந்த வெள்ளை இருக்கம் செடி அதை வந்து அதை அந்த கிளையெல்லாம் அந்த இலையெல்லாம் உடச்சிங்கன்னா பால் கொட்டும், மற்ற மரத்தை விட பால் அதிகமாக சுரக்கும், அது அந்த பால் கொட்டும். அந்த என்ன பண்ணுங்கள், ஒரு வெள்ளை துணியில் அந்த உடச்சி உடச்சி அந்த பாலை சேகரிச்சிங்க. அந்த வெள்ளை துணி அப்படின்னா நம்ம கை அளவு தாண்டக்கூடாது, நம்ம கை அளவுக்கு தான் இருக்கணும் அந்த துணி, சும்மா சின்னதாக, அது ரொம்ப பெருசு வேணாங்கிறதுக்காக ஒரு அளவு சொல்கிறேன், இந்த உள்ளங்கை அளவு இருந்தால் போதும். அது அளவுக்கு எடுத்து போய்ட்டு அதை உடச்சி உடச்சி பாலை சேகரிச்சிங்க. அதுக்கப்புறம் அந்த துணியை காய வச்சுட்டு அதை அந்த நம்ம சாம்பிராணி போடுறீங்க பாருங்கள், அதோட துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்து அந்த சாம்பிராணியோடு சேர்த்து இதை போட்டால் இதுவும் அப்படியே எரிஞ்சு புகையாக போகும், மொத்த பொறாமையும் அழிச்சுடும். அது செய்வினையவே அழிக்கிற சக்தி அதுக்கு உண்டு. ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. இதில் பண்ணிங்க அப்படின்னா போதும். அதாவது மருதாணி விதை, வெள்ளை குங்குலியம், இந்த துணி, இதில் எது பண்ணாலும் மூணு சேர்த்து பண்ணாலும் நல்லது. இப்படி போட்டிங்கன்னா பொறாமை உங்களுக்கு இருக்காது. சரி, இப்போது பொறாமை படுறவங்களுக்கு நான் வைத்தியம் சொல்லிவிட்டேன். பொறாமை வைக்கிறாங்க இல்லையா, இப்போ நான் இருக்கிறவங்க மேலே பொறாமை படுறேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியுது ஐயோ நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தன்னை உணர்வுறதுக்கு நீங்கள் உணர்றீங்க. நான் தான் அந்த மாதிரிலாம், நான் நிறைய பேர் மேலே பொறாமை வைக்கிறேன், எனக்கே தெரியுது அது தேவையில்லை, ஆனால் நம்ம இன்னும் அந்த 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 ஏக்கம் ஏக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம், ஆதங்கம்னு சொல்லலாம். நாங்கள் எங்களை திருத்திக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, வெள்ளருக்கு வேறு அதில் தாயத்து செஞ்சு போட்டுக்கணுன்னா அந்த பொறாமை அப்படிங்கிற சக்தியை அது குறைச்சி சுபசக்தியாக மாற்றி கொடுக்கும். அல்லது வெள்ளருக்கல்ல வந்து இந்த அரணாக்கயிறு மாதிரி கட்டிக்கலாம், அது வந்து நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். வெள்ளருக்கு அரணாக்கயிறுனு கேட்டாலுமே அவங்க பின்னி வச்சுருப்பாங்க, அதை கட்டலாம். இல்லைன்னா வெள்ளருக்கு வேரில் நீங்கள் வந்து தாயத்து செய்து இடுப்பில் போட்டுக்கலாம். புண்ணிய தீர்த்தங்களில் குளிக்கலாம், நதி ஒன்று கூடுற இடத்துல குளிக்கலாம். அப்படி கொஞ்சம் குளிச்சுட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு இது நல்லது நடக்கும். அல்லது அஷ்டமிலேயோ இல்லாத அமாவாசை திதிகள்லேயோ வந்து பௌர்ணமி திதிகள்லேயோ சமுத்திரத்தில் ஸ்தானம் பண்ணலாம். மத்திய வேலையில் இதெல்லாம் பண்ணால் நமக்கு அந்த அசுப சக்தி ஆகப்பட்டது குறைஞ்சி நம்மளும் ஒரு நல்ல மனுஷனாக இருப்போம், இல்லை ஒரு மனுஷியாக இருப்போம். இதை வந்து கொஞ்சம் இந்த இப்போ நான் சொன்ன வீடியோவை எல்லாருமே கொஞ்சம் கவனித்து பார்த்து நான் சொன்னதை செய்யுங்க. ஏன்னா உலகத்திலேயே செலவு பண்ணாமல் செய்வன பண்ணுறது இந்த பொறாமைன்னு சொல்லப்படுறது தான். திருஷ்டி அதிகம், திருஷ்டியை விட இதுக்கு சக்திகள் அதிகம். இதனால் அழிந்த நாடுகள் இருக்குது, அழிந்த ஊர்கள் இருக்குது,
எப்படி சொல்கிறது, அழிந்த மாநிலங்கள் இருக்குது, இந்த பொறாமை அப்படின் அடிப்படையில் நிறைய அழிவுகளை சந்திச்சுருக்கோம். அது வரலாற்று கதைகளை எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 10-20 நாள் முன்னாடி வரைக்கும் வந்து இந்த கதையை எடுத்துக்கலாம், பொறாமை பொறாமைன்னு சொல்லப்படுது. இதுதான் சொன்னேன், நிறைய சொல்லலாம். ஒரு ஒரு குழந்தை நம்மளுடைய நம்ம குழந்தைக்கு எதிராக ஒரு குழந்தை படிக்குதுங்கிறதுக்காக விஷம் வைத்த ஒரு தாய்மார்க அந்த அளவுக்கு பொறாமையுடைய மேலோங்குதல்னு சொல்லுவோம், நம்ம யாரையும் குறிப்பிடலை, பொறாமையுடைய மேலோங்குதல். அதனால் வரலாறுல ஆதி காலத்துலேருந்து இக்காலம் வரைக்கும் அந்த பொறாமைங்கிறது, அந்த பொறாமையினால் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க, பொறாமை பண்ணி அதில் சிறஞ்சவங்களும் இருக்காங்க. பொறாமையிலேருந்து நம்ம வெளியில் வந்து, பொறாமை அப்படிங்கிற ஒரு அறியாமையிலேருந்து நம்ம வெளியில் வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழறதுக்கு நாம் முயற்சி எடுத்துக்குவோம். அப்படி ஒரு பொறாமையை நம்ம வச்சுக்கலாம், நம்ம வந்து நல்ல மனிதனாக வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இருப்போம். நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.